ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூபி வித் தனலக்ஷ்மி அகிலன். இன்னைக்கு ஒரு டெம்பிள் விசிட் தான். லாக்டவுன் திறந்தாலும் திறந்தாங்க, எங்களோட பார்க்க வேண்டிய பிளேசஸோட அந்த லிஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு டெம்பிள் விசிட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு போகிறோம். காலையில் எழுந்ததுமே அந்த யானையை பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். அது பார்க்கறது விசேஷம், அது மாத்திரம் இல்லை, இந்த வீடியோட எண்டில் இன்றைக்கி ஏன் இந்த காட்சி என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரியலைசேஷனும் இருக்குது. வீடியோட எண்டில் சொல்கிறேன், தவறாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. ஸோ இந்த ட்ரிப் எங்களை பொறுத்த வரைக்கும் பிக்னிக் கம் டெம்பிள் விசிட். குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப ப்ரிகாஷன்ஸோடு தான் நாங்கள் வெளியில் கிளம்பியிருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு, அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே அவன் தி வேலை சாப்பிட உட்காந்தாச்சு. ரொம்ப அழகான இடம், திருச்சி டு தஞ்சாவூர் போகிற வழியில். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பூரி அப்புறம் சட்னி சாம்பார் உருளைக்கிழங்கு எல்லாமே. இந்த மாதிரி ஒரு வெளியில் வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு சந்தோஷமாக பேசி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, யாரெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ இமீடியட்டாக உங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். இவங்க மிஸ்ஸஸ் மேகலா பார்த்திபன் அண்ட் மானசா பார்த்திபன், ஏற்கனவே வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, திருச்செந்தூர் வ்ளாகில் இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஏன்னா திருச்செந்தூருக்கு அப்புறமா நாங்கள் ஒரு பெரிய அவுட்டிங் எங்கேயுமே போகவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து தஞ்சாவூர் நோக்கி கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட பிளான் படி ஃபஸ்ட் விசிட் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தெரியாதவங்க இருக்க முடியாது, எப்படிப்பட்ட தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு தெய்வம்னா. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பற்றி தெரியாதவங்களுக்கு வேணால் இந்த விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கலாம். பக்கத்தில் தஞ்சாவூர் திருச்சியில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் அம்மை போட்டாலோ இல்லை உடம்புலையோ இல்லை கண்ணுலேயோ ஏதாவது கோளாறு வந்தால் முதல்ல வந்து வேண்டிக்கிறது புன்னைநல்லூர் மாரியம்மன் தான். இந்த அம்மன் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய சிலை ரூபம் கிடையாது, புத்து மண்ணில் உருவாக்கப்பட்ட ஒரு அம்மன், அதனால் இவங்களுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது. ஆனால் ஆகம விதிப்படி 4 கால பூஜையுமே நடக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி வேண்டுதல் பார்த்தா உப்பு மிளகு வேண்டுதல், அதே மாதிரி நெல் காணிக்கை. அப்புறம் இங்கே வந்து முக்கியமாக இங்கே தங்கி போகிறதுக்கான விசேஷ காரணம் பார்த்தோன்னா, யாருக்கெல்லாம் அம்மை போட்டிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து இந்த கோயில்லையே தங்கி 2-3 நாளில் வந்து குணம் பெற்று போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க, வேண்டுனது வேண்டுனபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அங்கே யோக நரசிம்மர்கிட்டயே வந்து விளக்கு போடுறதுக்கான இடம் வச்சுருந்தாங்க, கொரோனாலேயா இல்லை என்னன்றது தெரியல. ஸோ அங்கே விளக்கு போட்டுட்டு நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம்.
இப்போ நம்ம வழிபண்ற இந்த அம்மன் வந்து மராத்திய காலத்துல வந்து கட்டப்பட்ட கோயில். அதனால மராத்தியன் ஆர்கிடெக்சர் வந்து நிறைய டாமினன்ட்டா இங்க இருக்கும். ஆனா இந்த கோயில் உண்மையிலேயே உருவானது சோழர் காலத்துல. சோழர்கள் வந்து எட்டு திசையிலுமே வந்து காவலுக்கு வந்து அம்மன் கோயில் வச்சு வழிபடுறது ஒரு வழக்கமா இருந்தது. அப்படி வழிபட்ட அம்மன் தான் கிழக்கு திசையில இப்ப நம்ம வழிபடுற புண்ணியநல்லூர் மாரியம்மன். ஆனா காலப்போக்குல படையெடுப்புனாலயா இல்லைன்னு தெரியல, அதுல வந்து சேதத்தினால இந்த அம்மன் வந்து வெளியில தெரியாம இருந்தாங்க. அப்போ ஒரு காலத்துல மராத்திய மன்னர் வெண்கோஜி அவர்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாட்டுக்கு போன சமயத்துல அன்னைக்கு நைட் அவருடைய கனவுல வந்து இது மாதிரி இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணை மர காட்டுக்கு நடுவுல இந்த அம்மன் இருந்ததாகவும் அது வந்து புற்று வடிவில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா எடுத்து புற்று மண்ணும் சில மூலிகைகள்லாம் சேர்த்து இந்த அம்மனுடைய திரு உருவத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணினதாகவும் ஒரு கதை உண்டு. ஆனால் அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு சதாசிவ பிரம்மேந்தர் அப்படின்றவங்க இங்க வந்து ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்ட பண்ணி அம்மனுக்கு வந்து கொஞ்சம் சக்தி உருவேற்றினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கோயில் இன்னும் பிரசித்தமாகறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. துலஜா மகாராஜா அவங்களுடைய பெண் குழந்தை வந்து ரொம்ப தீர்க்கவே முடியாத நோயில கண் பார்வை இழந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து அம்மன் சந்நிதியில போட்டு மணிக்கணக்கில் ப்ரேயர்ஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து கண் பார்வை மீண்டதாகவும் அது எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதை பார்த்து அதிசிச்சதாகவும் அதுக்கப்புறம் இந்த அம்மனுடைய அருள் வந்து ஜாஸ்தியா உலகுக்கு தெரிஞ்சதாகவும் ஒரு கதை உண்டு. அது உண்மைதான். இங்க வந்து என்ன நீங்க வேண்டிட்டாலும் உடல் நோய் தீர்றதுக்காகவும் சரி, ஏதாவது ஒரு பகை இருந்ததுன்னா பகை தீர்றதுக்காகவும் சரி, மனசார இங்க வேண்டிட்டு போனா நிச்சயமா நடக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ரொம்ப திருப்தியாக தரிசனம் முடிச்சாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் இல்லாமல் கோயிலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டம்லாம் ரொம்ப கிடையாது, ஆனால் பக்கத்தில் தரிசனம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொரோனா ரீசன்ஸ்னால. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக எங்களோட தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து பெரிய கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அடுத்து எங்களுடைய பயணம் பெருவுடையார் கோயில் நோக்கி தான். தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்க ஒரு இடம் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயில். யானை பார்த்தா எப்படி போரே அடிக்காதோ அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலும். நீங்கள் 100 நாள் நீங்கள் விசிட் பண்ணாலும், 365 நாள் டெய்லி நீங்கள் விசிட் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்ணு விரித்து தான் அந்த கோயிலை நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்க போகிறோம் நினைக்கிறப்பே எங்களுக்கு அந்த சந்தோஷம் தாழலை. அப்படியே அந்த கோபுரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இன்னைக்கும் அதை பற்றின ஒரு புதிய விஷயம் வந்து வெளியில் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய மர்ம கதைகள், நிறைய புனை கதைகள் அத்தனையும் வந்து வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி மனசை ஏற்றுக்கும். அப்படியேப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். தெருவில் வாரானோ என்னை சற்றே திரும்பி பாரானோ. ஒரு பெரிய ஆலமரம் சிறிய விதையிலிருந்து தான் உருவாக்கும். அதனால சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் பெரிய 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 சாம்ராஜ்யங்கள் விரியுன்றதுக்கு சோழ பேரரசு மிகச்சிறந்த உதாரணம். சேரனுக்கும் பாண்டியனுக்கும் நடுவுல தத்தளிச்சுட்டு இருந்த காலத்துல அந்த சோழ நாடு அதை விடுவிச்சு ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சேரனையும் பாண்டியனும் ஒரே நேரத்துல வெற்றி கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. கேரளாந்தகன் நுழைவாயில் இது. தஞ்சாவூர் அப்படின்னாலே அங்கே அந்த தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் இந்த கோயிலுடைய இந்த டெக்னிக்கும், இது உருவாக்குன டெக்னிக்கும், இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல் கோயிலை வந்து உருவாக்குன டெக்னிக்கும் சேம் அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியம். நிச்சயமாக கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். என்னை சற்றே திரும்பி பாரானோ. தெருவில் வாரானோ என்னை சற்றே. கோயிலோட வெளி பிரகாரத்திலேயே எங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து 1 ஆஷாட நவராத்திரி வேற, வாராகி அம்மனுக்கு வந்து ஸ்பெஷலான பூஜை ஹோமம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த காற்றுல அந்த மந்திர ஒளி, அந்த ஹோம புகை, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீல் கொடுத்தது. ரொம்ப ஹாப்பியா உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம்.
வழக்கமான கோயில்களில் வந்து உள்ளே நுழைஞ்சதுமே விநாயகர் சன்னதி இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாராகியம்மனுடைய சன்னதி தான் முதல்ல இருக்கும். ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து வாராகியனுடைய தீவிர பக்தர். வழக்கமான கோயில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகள்லாம் இந்த கோயிலில் பின்பற்றப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக உள்ளே நுழைஞ்சதுமே வந்து ஒரு பிள்ளையாருக்கான ஒரு தனி சன்னிதி இருக்கும் எல்லா மிகப்பெரிய கோயில்களையும் பழைய கோயில்களில் கூட. ஆனால் இங்கே வந்து வாராகிக்கான ஒரு தனி சன்னிதி இருக்குது. வாராகி வந்து போர்க்கான கடவுள். போரில் போகிறப்போ வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ராஜராஜ சோழனும் அதை ரொம்ப தீவிரமாக நம்பினதுனால வாரகிக்கான எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் நடந்தது. பிள்ளையாருக்கும் தனியாக சன்னிதி வச்சுருக்காரு, வைக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதன்மைப்படுத்தப்பட்ட கடவுள் அப்படின்னு பார்த்தா வாராகி. இப்போ நம்ம பார்த்துருக்க இடம்லாம் அழகாக புல்லுனால தொல்லியல் துறையினால் ரொம்ப அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது ஒரு காலத்தில் ஒரு போர்க்களமாக தான் இருந்திருக்கு. ரீசன் என்னென்னா இந்த மிகப்பெரிய கோயிலுக்குள்ளே தான் சுரங்கங்கள் அமைச்சு ராஜராஜ சோழன் எவ்வளோ சொத்துக்களை வந்து நாடுகள்லேருந்து கொண்டுட்டு வந்தாரோ, நிறைய செல்வங்கள் கொண்டு வந்தாரோ, அதெல்லாம் இங்கே தான் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு எல்லா எதிரி மன்னனுக்கும் தெரியும். ஸோ முதல்ல அட்டாக் பண்ணுற இடமா இங்கே தான் இருந்தது. இப்போ நம்ம வழிபடுற வாராகி கூட இடுப்பு அளவுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் இருக்குது. மேபி அந்த போர்னால சிதஞ்ச ஒரு உருவத்துலேருந்து பாதி மாத்திரம் எடுத்து அவங்க வச்சு மறுபடியும் வழிபடுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மாத்திரம் இல்லை, வாராகிக்கு மாத்திரம் இல்லை, சப்த கன்னிமார்களுக்குமே இங்கே தனித்தனி சன்னிதி இருந்ததுக்கான கல்வெட்டு குறிப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாசல் முன்னில்லானோ எனக்கொரு வாசகம் சொல்லானோ, வாசல் முன்னில்லானோ எனக்கொரு வாசகம் சொல்லானோ, நேசமாய் புல்லேனோ கழை வைத்த ராசனிவில் நேசமாய் புல்லேனோ கழை வைத்த ராசனி வெல்லேனோ, தேசிய கணம் பலவான நடம் புரி தேவாதி தேவச்சிதம் வரனா. இந்த கோயில் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி, அதுவும் ஆடி ஒன்று அப்படின்றதுனால அம்மனுக்கு வந்து கனி அலங்காரம் பண்ணி விசேஷமான பூஜை ஹோமங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் பங்கு பெற்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்த்தே போகல இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்கன்னு, ரொம்ப சிறப்பாக பண்ணினாங்க. வாராகியம்மனுக்கான பூஜை இன்னும் ஜாஸ்தி நடந்துகிட்டே இருந்ததுனால அதுக்கு நடுவில் முதல்ல பெருவுடையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பெருவுடையார் கோயிலோட சன்னிதினுடைய வலது பக்கம் உட்காந்துருக்கோம். நிறையா அலைஞ்சதுனால கொஞ்சம் டயர்டாயாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நிதானமாக தெய்வ தரிசனம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிறத ரசிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நேராக நம்ம பார்க்குற இடத்துல ஒரு மியூசியம் இருக்குங்க. சாரி, இந்த பிரம்மாண்டமான கோயில் சிறை கைதிகளை வச்சு கட்டினாரு அப்படின்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா? ராஜராஜ சோழன் வேறு நாட்டுக்கு படையெடுத்து போகிறப்போ அங்கேருந்து கொண்டு வந்த பிணை கைதிகளை வச்சு இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டினார் அப்படின்னா அவருடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும்? ஒரு 100 சிறை கைதிகளை நீங்கள் சிறையை விட்டு வெளியில் கொண்டு வந்து சேஃபாக கொண்டுட்டு போய் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டன்றப்போ, லட்சக்கணக்கான பிணை கைதிகளை வச்சு பண்ணினாங்கன்னா அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த படிகளில் நேராக ஏறி போகணுன்னா நம்ம பார்க்கறது தட்சிணாமூர்த்தியினுடைய சந்நிதி. இங்கே வந்து ஆரிய மொழிகள்லையுமே வந்து கல்வெட்டுகள் இருக்குது. இது எந்த காலத்து கல்வெட்டுன்னு தெரியல, பட் ஆரிய மொழி கல்வெட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தமிழ் கல்வெட்டுகள் தானே இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். இங்கே ஆரிய மொழி கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. திரும்பி பாரானோ
கல்லுக்கு உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது சிற்பக்கலை. அதனுடைய உச்சகட்டம் வந்து இப்போ நீங்கள் ஒரு சிலை பார்ப்பீங்க, அதில் தெரியும் உங்களுக்கு. உண்மையிலேயே ஒரு குதிரையினுடைய நாக்கு, அது மேலே போட்டிருக்க கயிறு, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த படைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வர்றப்பவே முதல் ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கலைக்கிறது தான் சாம்பிரதாயமாக வச்சுட்ருக்கு. இந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து 108 போசஸ் பரதநாட்டியத்தில் வந்து காவ் பண்ணி அது ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் தான் இந்த கோயிலை விட்டுட்டு போனதாக அந்த குறிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எடுத்து அடுத்த நாயக்கர்களாகட்டும் மராத்தியர்களாகட்டும் எங்கேயுமே அந்த சிலைக்கான, சிலை வடிப்புக்கான அந்த சிற்பக்கலையோட தரம் குறையாமல் பார்த்தீங்கன்னா அந்த யானையே தெரியும் உங்களுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ மதிச்சிருக்காங்க இந்த கலையை அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கோமுகி. இந்த கோமுகி வந்து பெருவிடையாருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நீர் வந்து இங்கே கலெக்ட் ஆகிறதுக்காக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த கோமுகியை அழகாக ஒரு பூதக்கு நம்ம தலையில் சுமக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நிஜமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த தீர்த்த தொட்டியே குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஒரு 13 feet ஹைட்டில் இருக்கக்கூடிய பெருவுடையாருக்கு அபிஷேகம் பண்ணினா எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பால் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாம் வந்து கலெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ டீட்டெயிலாக பிளானிங் இருந்திருக்கு, எவ்வளோ நீட்டான எக்ஸிக்யூஷன் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட்னால பண்ணது. இந்த கிரானைட் எதுவுமே தஞ்சாவூர் சுற்றி கிடையவே கிடையாதான். ஒரு 60 kilometers தள்ளி புதுக்கோட்டை பக்கத்தில் நார்த்தாமலை அங்கேருந்து கொண்டுட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த கீழே நீங்கள் பார்க்குறது அத்தனையும் டாக்குமெண்ட்ஸ், அத்தனையும் கல்வெட்டுக்கள் தான். இங்கே வேலை பார்த்தவங்க, இந்த வேலை பார்க்குறப்ப நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், அதுக்கு துக்கம் அனுஷ்டிச்ச விஷயங்கள், அது எல்லாமே இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்களாம். நினைக்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட டெய்லி ரிப்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். Day 1 ஆரம்பித்து இந்த கோயிலுக்காக நடந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து சின்ன 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 விஷயங்களாக வந்து ஒரு பேராகிராஃபாக அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டு ஆய்வாளர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கருவூரார் சந்நிதி. கருவூரர் சித்தனுடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த பிரம்மாண்டமான கோயில் இவ்வளோ அழகாக வந்து நிர்ணயம் பண்ணார் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவூராருடைய வாரிசுகளும் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே வந்தவங்க ரொம்ப நிம்மதியாக அமைதியாக தியானம் பண்ணிட்டு தன்னுடைய வேண்டுதல்களே வச்சுட்டு போகிறாங்க. இந்த கோயில் என்னங்க, ஒரு 45 acres உருவான ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோதானங்க. சிற்பங்களும் அழகழகான வேலைப்படுகளும் நிறைஞ்ச ஒரு இடம், அவ்வளோதானே. வந்து மியூசியம் மாதிரி பார்த்துட்டு நம்ம பட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா இல்லவே இல்லைங்க. கோயிலோட கான்செப்டும் என்னென்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வெளியில் வரணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா கருவறையில் தான் கிடைக்கும். கருவறையில் இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகி அங்கேயும் ரொட்டேட் ஆகி டைரெக்டாக அது வெளியில் வரதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கும். அந்த வழி கரெக்டாக பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கம் மட்டும்தான் அது எதிரொலிச்சு வெளியில் வரணும். இதே கான்செப்டில் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரமிடை யோசிச்சு பாருங்களேன். பிரமிடோடது ஹாலோ ஸ்பேஸாக இருக்கும், அதோடய சென்டரில் இருக்கக்கூடிய பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அது உயிர்ப்போடு வச்சுட்ருக்கும். அதே செட்டப் தான் இங்கே வந்து பெரிய கோயில்லையும். நடுவில் வந்து பெருவுடையாரோட சிலை 13 feet இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 200 அடியும் வந்து ஹாலோ ஸ்பேஸ், ஒரு கோன் கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. கருவறை வாயில் வந்து சின்னதாக தான் இருக்கும் எல்லா கோயில்கள்லையும். இங்கேயும் வந்து இந்தனுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பெருவுடையாருடைய அளவு பார்த்தா 13 feet. 13 feet வந்து உங்களுக்கு உள்ளற வந்து அந்த வாயில் வழியாக கொண்டு போயிருப்பாங்களான்னா அது சாத்தியமே கிடையாது. ஸோ இதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல பெருவுடையாரை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த கோபுரம் மாதிரி இந்த கூடுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, மேலே சிற்ப வேலைப்பாடோ இல்லை அந்த கூடுடைய அமைப்பு செய்கிறப்பவோ மேலே விழுந்து அந்த சிலையை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 1 floor அளவுக்கு அந்த லிங்கத்தை வச்சு அது மேலே ஃபுல்லும் மணலை வச்சு பரப்பி அதுக்கப்புறமா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லும் கட்டட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மணலை நீக்கி அதுக்கப்புறமா வழிபாடு அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக யோசிச்சிருக்கணும்.
தெளிவாகவும் செயல்படுத்தியிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த நந்தி வந்து ஒரே ஒரு கல்லினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ராஜராஜனால் உருவாக்கப்பட்ட நந்தி கிடையாதுங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து மாரத்தர்களாலோ நாயக்கர்களாலோ உருவாக்கப்பட்ட நந்தின்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாக ராஜராஜ சோழன் உருவாக்குனது வந்து வாரகியம்மன் கோயில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் சைஸில் சின்னதாகவும் வேறு கைண்ட் ஆஃப் ஒரு கிரானைட்லையும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரே பாறையினாலும் உருவாக்கப்பட்டது. இந்த நந்தி, அதே மாதிரி பெருவுடையார் சிலை, மேலே இருக்கக்கூடிய அந்த 80 டன் விமானம், அது எல்லாமே அந்த ஒரு கல் அவ்வளோ பெரிய பாறை எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா, அதுக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு துளை, அந்த எந்த கல் வேணுமோ அதை வட்டும் அதை விட்டுட்டு அதை சுற்றி சின்ன 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 துளைகளாக போட்டு அது உள்ளார மரக்கட்டையை வந்து அடிச்சிருவாங்களா, அந்த ஆப்பு வச்சு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சுட்டு அது மேலே ஃபுல்லும் தண்ணீர் ஒப்பிகிட்டே இருப்பாங்களாம். கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த மரம் தண்ணியில் ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அங்கே இருக்க பாறையை வந்து விரிசல் ஏற்படுத்துமா, அதுக்கப்புறமா ஈஸியாக கட் பண்ணுவாங்களாம். வாரகியம்மனுக்கான ஹோமம் இன்னும் நடந்துகிட்டே இருந்தது. அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பயங்கர கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்துருக்கப்போ நாங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோங்க. வழக்கமாக கருடன் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் கரெக்டாக கோயில் கோபுரத்தை ஒரு 2 தடவை அந்த கருடன் சுற்றிட்டு இங்கேயே சுற்றிட்டுருக்கு. உங்களுக்கு அது கிளியராக தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக அந்த ஹோமம் நடந்ததுக்கு இடத்துக்கு கரெக்டாக கீழவே அழகாக அந்த கருடன் சுற்றிட்டு இருந்தது. சில விஷயங்கள்லாம் நம்புற மாதிரி தாங்க இருக்குது, அதெல்லாம் வந்து கற்பனைன்னு சொல்கிறதோ இல்லை கட்டுக்கதைன்னு சொல்லவோ முடியாது. சில விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் அது புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. சிந்துர வண்ணத்தினால் மகிழம் தலைமேலந்தரி நீ அறியாதவணிகை கந்தரி நல்ல ஒரு ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வாராகி அம்மனுடைய தரிசனமும் அந்த பூஜையிலையும் ஹோமத்திலையும் கலந்துக்கிட்ட ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப திருப்தியான, ரொம்ப நிம்மதியான ஒரு தரிசனம், ரொம்ப ரிலாக்ஸாக குழந்தைங்களுக்கும் வெளியில் வந்த ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல பயனுள்ள ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணிட்ட திருப்தியோடு பெரிய கோயில் விட்டு கிளம்புறோம். உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். சரி, வெளியில் வந்த பிறகு ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, சிவகங்கை பூங்கான்னு சொல்லிட்டு. சரி, அங்கே உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணால் அது க்ளோஸ்ட், அது இந்த கோவிட்னால திறக்கலை அப்படின்ட்டாங்க. அங்கே வாசலே பார்த்தோம், ரொம்ப அழகான வீணைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வீணைகள் செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கான இடம் இங்கே போல இருக்குது. தஞ்சாவூர்னாலே கலை தானே. ஸோ இந்த வீணை கலைஞர்களுடைய ஒரு சங்கம் வந்து இங்கே வீணை தயாரிக்கிறாங்க போல இருக்குது. நல்ல பலாமரம், சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு போனோம். என்ன மரம் பலாமரத்தில் இது மறுபடியும் மேல அந்த உள்ள வேலை பாடல்ல. ஓஹோ, எங்க பண்றாங்க? ஓஹோ, நீங்க வெளிய உள்ளது மட்டும் நீங்க பண்றீங்க. ஒரு வீணை எவ்வளவு இருக்குங்க ஐயா? எவ்வளவுங்கய்யா? 25 ரூபா. தஞ்சாவூர் வீணை ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆ, சவுண்டு நல்லா இது பண்ணுவாங்க.
ஸோ வாண்டி வேல நாங்கள் ஏற்கனவே மார்னிங் சாப்பிட்ட அதே இடத்துலயே போய் உட்காந்து எங்களோட லஞ்சையும் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து வெஜ் பிரியாணி, அப்புறம் வழக்கம் போல் தயிர் பச்சடி, கொஞ்சம் சிப்ஸு, அப்புறம் ஸ்பெஷலாக மாங்காய் பச்சடி. சூப்பரான ஒரு காம்பினேஷன் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அவுட்டிங். வீடியோ எடுக்கிறேன், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். காலையில பார்த்த காட்சி என்னமோ திரும்பி திரும்பி மனசுல வந்துட்டேதான் இருந்தது. யானைக்கு தன்னுடைய பலம் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் பாகனு கீழே கட்டுப்பட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே காலத்தை கடத்திட வேண்டியதுதான் போல இருக்கு. எவ்வளோ பெரிய பரம்பரை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருந்திருக்குன்னா நம்முடைய தமிழ் சமூகம் இப்போ எங்கே இருக்கும், எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. யானைக்கும் நமக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் இது கூட என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் கிரேட் இன்ட்ரெஸ்ட். அவங்களோட ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. என்னோடய வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் அவ்வளோ பெரிய தேங்க்ஸ், அவ்வளோ பெரிய தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லாஸ்ட் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம். டிஸ்லைக் பண்ணுறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போட்டுட்டு தைரியமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களோட கமெண்ட் ரிமூவ் பண்ணவே மாட்டேன். ஹாஷான பதில் என் சைட்லேருந்து வரவே வராது. என்னோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட கமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.